சிதம்பரம் கோயில் குறித்த இந்த அதிசய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம். சிதம்பரம் நடராசர் கோயில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகிய சமயக்குறவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும் சிதம்பரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சிதம்பரம் முதலில் தில்லை வனங்கள் சூழ்ந்த காடாய் இருந்தது. பல காலத்துக்கு முன்னர் வேத காலத்திலேயே, அதற்கும் முன்னே எப்போது என்ற சொல்ல முடியாத தொன்மையான காலத்திலேயே அது தில்லை காடாக இருந்தது. தில்லை என்ற இந்த பெயர் மிகப் பழமையான ஒன்று என புராணங்களின் வாயிலாக தெரிய வருகிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்களின் முடிவின்படியும் இது தில்லை வனங்கள் சூழ்ந்திருப்பதால் தில்லை என பெயர் பெற்றதாய் சொல்கிறார்கள். மக்களின் நம்பிக்கையின்படியும் புராணங்களின் வாயிலாகவும் தில்லையில் உள்ள நடராஜர் கோயில் அந்த ஈசனே தனக்காக ஏற்படுத்திக் கொண்டது என்கிறார்கள். தேவலோகச் சிற்பியான விஸ்வகர்மாவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோயிலில் உள்ள சிதம்பர ரகசியம் என்பதன் உள்ளர்த்தத்தை தெரிந்து கொண்டதும் கட்டப்பட்டது என்பார்கள். இதை விஸ்வகர்மா பதஞ்சலி முனிவரிடம் இருந்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப கட்டியதாக சொல்லப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இத்தலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றம் பெற்றதாகவும் தில்லை என்ற பெயரில் ஆதிகாலத்தில் அழைக்கப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் உள்ளன. இத்தலத்தின் மூலவர் நடராஜரும் தாயார் உமையாம்பிகையும் ஆவர். இத்தலத்தின் தல விருட்சமாக தில்லை மரமும், தீர்த்தமாக சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரிவாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்களும் உள்ளன. சிதம்பரம் திருமூலராலும் பதஞ்சலி மற்றும் வியாக்கியவாதர் எனும் முனிவர்களாலும் வணங்கப்பட்டுள்ளது. 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுவேயாகும். சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியாக அமைந்துள்ளது. நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல ஆய்வுகளால் கருதப்படுகிறது. நிலம், நீர், தீ, வழி, வான் ஆகிய பஞ்சபூதங்களான 5 இயற்கை அம்சங்களில் வானை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், புவியை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயம் ஆகிய 3 சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 79/41 கலை கிழக்கில் தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளன. இன்றைய அறிவியல் கருவிகள் உதவியுடன் நாம் பார்ப்பதை அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமாகும். இது இந்து மதத்தின் பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம் என்றால் அது மிகையாகாது. இந்த அதிசயத்தை நாம் நிதர்சனமாக பார்க்க விரும்பினால் கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தில் மேலிருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே இந்த அதிசயம் கண்களுக்கு புலப்படும். இதுபோன்ற ஒரு வானிலை தத்துவத்தை முன்னோர்கள் எப்படி கணித்திருப்பார்கள் என்றால் அதற்கு பதில் அதிசயம்தான். மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலில் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிக்கின்றன. அதாவது கண்கள் 2, காது 2, மூக்கு 2 துவாரங்கள், வாய் 1, மலவாய் 1, இனப்பெருக்க துவாரம் 1 என மொத்தம் 9 துவாரங்கள் நம் உடலில் உள்ளன. திருக்கோயிலின் முக்கிய அங்கமான விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத் தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளன. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிப்பதை குறிக்கின்றன. மேற்படி 21,600 பொற்தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 72,000 என்ற இந்த எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றன. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும்.
திருமந்திரத்தில் திருமூலர் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், அதுவே சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது இந்த பாடல். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகள் ஏற வேண்டும். இந்த படிகள் பஞ்சாட்சரப்படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது. இறைவன் இதய கமலத்தில் இடம்பெற 5 மந்திரமே ஒரே வழி என்பதனை உணர்த்துவதாக இது உள்ளது. நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது. சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் உள்ளது. இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை. பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது. பரிபூரணமான வெட்டவெளியே சிதம்பர ரகசியம் ஆகும். சிதம்பர ரகசிய பீடத்தின் வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது. மாறாக தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வத் தளமாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும். இதற்குள் வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது. ஆகாய உருவத்தில் இறைவன் மூர்த்தி ஒன்றுமில்லாமல் வில்வத்தளம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வெட்ட வெளியில் அவனை உணர மட்டுமே முடியும் என்பதே இதன் முழு அர்த்தம். இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திட சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும். ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனைத்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லிச் சென்றுள்ளனர். இந்த கனகசபையை தாங்கிடும் 4 தூண்களும் ரிக், யஜுர், சாம, அதர்வணமாகிய 4 வேதங்களை குறிக்கின்றன. நடராஜரின் கனகசபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேராக இல்லாமல் ஒரு பக்கமாக தள்ளி இருக்கின்றது. பொன்னம்பலத்தில் இருக்கின்ற 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிமுறைகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 குறுக்கு சட்டங்களை கொண்டுள்ளது. இது 64 கலைகளை குறிக்கின்றது. அதை சார்ந்து இதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்த குழாய்களை குறிக்கின்றன. பொற்கூரையின் மேலிருக்கும் 9 கலசங்கள் நவசக்திகளை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அந்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டபத்தில் இருக்கும் 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றன. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் கோயில். அதனால்தான் அதன் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 நவத்வார வாயில்களை குறிக்கின்றன.